அனைவருக்கும் வணக்கம். புதிய ஊதிய குறியீடு காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் பிஎஃப்இல் மாற்றம் ஏற்பட போகிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆள் அப்டேட்ஸ் உடனடியாக போட்டுருவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இதுவரை பயன்பாட்டில் இருந்து வந்த ஊதிய கொள்கையை மாற்றியமைக்க முடிவு செய்துள்ளதாக மத்திய அரசு அதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய மசோதாவின் கீழ் அலுவலகத்தின் வேலை முறைகள் பல மாற்றங்களில் வந்து செய்திருக்காங்க. ஸோ அரசின் இந்த புதிய ஊதிய குறியீடு நடப்பு நிதியாண்டில் அமலுக்கு வரும் என அவ்வப்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. ஸோ இப்போது புதிய ஊதிய குறியீடு அமல்படுத்தப்பட்டால் ஊழியர்களின் விடுமுறை நாட்கள் மற்றும் சம்பளம், வேலை நேரம் ஆகியவற்றில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தொடர்பாக இபிஎஃப்ஓ வாரிய உறுப்பினரும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களோட வேலை நேரம், வருடாந்திர விடுப்பு, அப்புறம் ஓய்வூதியமான பிஎஃப், அப்புறம் வீட்டுப்படி, சம்பள ஓய்வூதியம் அனைத்துமே வந்து சில முக்கிய மாற்றங்களில் உள்ளாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ புதிய விதிகளை அமல்படுத்துவதற்கு மாநிலங்களின் ஒப்புதலும் அவசியம் என்பதால் ஸோ அதை அமல்படுத்துவதில் தாமதம் வந்து நிலவி வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல், இருப்பினும் புதிய ஊதிய குறியீடு நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு அதற்கான வரைவு வரி மற்றும் அறிவிப்பு வெளியிடப்பட இருப்பதாகவும் ஸோ அவை வந்து குறிப்பிட்டுள்ளனர். ஸோ அதுபோக பார்த்திங்கன்னா, இப்போது தொழிலாளர் அமைச்சகத்தின் தொழிலாளர் சீர்திருத்த பிரிவு அதிகாரி ஒருவர் பிஎஃப் மற்றும் வருடாந்தர விடுப்புகள் குறித்து தொழிலாளர்கள் சங்கம் ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக கூறியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஊழியர்களின் விடுமுறை வரம்பு 240 நாட்களிலிருந்து 300 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வந்து நிபந்தனைகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் கட்டிடம் மற்றும் கட்டுமானத்துறை அவங்க வந்து பத்திரிகையாளர் மற்றும் சினிமா துறையுடன் தொடர்புடைய நபர்களும் தனி விதிகள் உருவாக்கப்படலாம். ஸோ இது தொடர்பாக அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் தகுதியை வந்து ஊழியர்களின் மாநில காப்பீட்டுத் திட்டத்தைப் போல 15,000 25,000 அல்லது குறைஞ்சபட்சம் 21,000 அதிகரிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்புறம் புதிய ஊதிய குறியீடு என்பது 29 மத்திய தொழிலாளர்கள் சட்டத்தில் இணைந்து 4 புதிய குறியீடுகளை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. ஸோ தொழில்துறை உறவு குறியீடு, அதுக்கப்புறம் தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிலையங்கள், இவங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு குறியீடுகள் மற்றும் ஊதிய குறியீடுகள் ஆகியவை இதில் அடங்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது அனைத்துமே வந்து அடங்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ தொழிலாளர் குறியீட்டில் மிகப்பெரிய மாற்றம் வந்து கூலி வரையறையின் விரிவாகும் அப்படிங்கிறதையும், ஸோ புதிய தொழிலாளர் குறியீடு மூலம் ஊழியர்களின் சம்பளம் 50% நேரடி ஊதியத்தில் சேர்க்கப்படும். ஸோ ஊதிய குறியீடு சட்டத்தின்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் அந்த நிறுவனத்தின் செலவின் 50% குறைவாகவே இருக்கக்கூடாது. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா, பல நிறுவனங்கள் அடிப்படை சம்பளத்தை குறைத்து கூடுதல் கொடுப்புணர்வாக வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த நிபந்தனை கூற்றின்படி அடிப்படை ஊதியத்தில் வந்து உயர்வு காரணமாக ஊழியர்களின் பிஎஃப் அதிகமாக கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து குறைவாகவும் ஸோ கொடுப்புணர்வுகளை வந்து அதிகமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த புதிய மாற்றம் வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அடிப்படை சம்பளம் வந்து அதிகமாகவும் இந்த கொடுப்புணர்வுகள் வந்து குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய ஊதிய குறியீடு வந்த பிறகு ஊழியர்களோட சம்பளத்தில் பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். அதுபோக பார்த்திங்கன்னா, விடுப்புகள் அப்புறம் வேலை நேரங்கள் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகள் வரலாம் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கான அறிவிப்புகளும் முழு விவரமும் எப்போது அரசிடமிருந்து வருவது.